இதுதான் நீங்கள் மனித சமைச்சா ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎம்ஏ எக்ஸாம் டேட் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, இப்போ இருக்கிற அந்த டேட்ஸில் வந்து நம்மளால் வந்து கரெக்டாக ப்ரிப்பரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்துருக்கு. ஸோ அதை பற்றி நான் உடனே சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. இப்போது ஃபஸ்ட்டு வந்து August 17 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், அதாவது எக்ஸாம் அப்ளிகேஷனாக இல்லை December 10 எக்ஸாம் எழுதுறதா இருந்தால், December 2023 டேர்முக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் ஃபவுண்டேஷனுக்கு அப்ளை ஓகேங்களா. நியூவாக வந்து நம்ம 6500 rupees வந்து பே பண்ணி நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு இன்றைக்கு 23100 rupees பே பண்ணிங்களா, அது ஃபைனலுக்கு ஒரு 25000 பே பண்ணுவோம்ல அது ஓகேங்களா. இந்த அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கான டியூ டேட்டு August 17 நல்லா யோசிச்சுக்கோங்க. August 17 அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுக்காகனா நீங்கள் நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, நாட் அப்ளிகேஷன், இது ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க ஓகே, தட்ஸ் ஆல். August 17 வரைக்கும் டேட் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க, ஒரு 1 week தான் இருக்குது ஓகேவா. சரி, அந்த டேட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமு என்றைக்கு இன்டருக்கு ஃபைனலுக்கு, அதாவது இன்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா December 10, ஃபைனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா December 10 அன்றைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. டைம் டேபிள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம டெலிகிராம் குரூப்லேயே வந்து PDF வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். அதில் டைம் போட்டிருக்கு, இன்டர்மீடியேட்டுக்கு 2 to 5, ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு morning 10 to 1. இதுதான் வந்து உங்களோட டைமிங் ஓகே, உங்களோட கிளாஸ் டைமிங் வந்து எக்ஸாம்ஸ் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ லாஸ்ட் டைம் இந்த மாதிரி தான், ஃபைனலுக்கு மார்னிங் இன்டருக்கு ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே. இப்போ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்ல, கரெக்டாக இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்ளை பண்ணணும். எவ்வளோ ஃபீஸ் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இன்டர் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா ஒரு குரூப்புக்கு 1200, ரெண்டு குரூப்பாக இருந்தால் 2400 ஓகே. ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணணும். நீங்கள் ஃபைனல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு குரூப்புக்கு 1400 இந்த மாதிரி. இந்த ஃபீஸ் என்னைக்குள்ளே பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th October 2023 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, October 10, 2023 வரைக்கும் டைம் இருக்குது. இப்போ நான் பண்ணலாமா ப்ரோ, தாராளமாக பண்ணலாம், ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு யாரும் ஆகஸ்ட்டில் பண்ணாதீங்க, நல்லா வச்சுக்கோ, தயவு செஞ்சு யாரும் ஆகஸ்ட்டில் பண்ணாதீங்க. ஏன் ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆகஸ்ட்டில் பண்ணிடுறீங்க, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போத் குரூப் எழுத போகிறேன்னு சொல்லிட்டு போத் குரூப் அப்ளை பண்ணிடுறீங்க ஓகேங்களா, உங்களுக்கு டைம் அந்தளவுக்கு இல்லை, அப்ளை பண்ணிட்டீங்க, இப்போ 2400 பே பண்ணிட்டீங்க, செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் உங்களால் போத் குரூப் சரியாக படிக்க முடியல. ஸோ என்ன பண்ண போகிறீங்க அந்த டைமில், ரீஃபண்டு கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க, தெர் இஸ் நோ ரீஃபண்ட். அப்போ யாருக்கு அமௌண்ட் வேஸ்ட்டு, உங்களுக்கு தான் வேஸ்ட்டு ஓகே. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கிளியராக என்ன எழுத போகிறோம்னு சொல்லிட்டு நமக்கு இவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு October 10 வரைக்கும் இருக்குது, September 30 அந்த டைமில் கூட நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பொறுத்த மாதிரி October 8 மேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன், October 10 வரைக்கும் டைம் இருக்கலாம், October 8 மேலே பண்ண வேண்டாம், அதுக்கு முன்னாடி எப்போலாம் நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் August 10 கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் டக்குன்னு உடனே பண்ணும்போது இதுதான். ஏன் நம்ம தான் டைம் இருக்குது, October 10 வரைக்கும் டைம் இருக்குது, இப்போ வந்து ஓப்பன் இருக்குது அப்போ வரைக்கும் இருக்கும், டக்குன்னு ஸ்பீடாக போய் எதுவும் பண்ணிட வேண்டாம் சரிங்களா, அது ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இன்ட்ரு போத் குரூப் அப்ளை பண்ண போகிறீங்க இப்போ அப்படின்னா, உங்களுக்கு SAP ட்ரைனிங் ஒரு ட்ரைனிங் வரும், அந்த ட்ரைனிங்கை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. யாரும் ஃபினிஷ் பண்ணாமல் வந்து எக்ஸாம் அப்பேர் ஆகக்கூடாது, அப்படியே எக்ஸாம் அப்பேர் ஆகிட்டாலும் SAPs ஐ மீன் என்னது SAP எக்ஸாம் சொல்கிறேன், அது ஃபினிஷ் பண்ணாமல் உங்களோட சிஎம் எக்ஸாம் அப்பேர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வித்ஹெல்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிச்சுக்கோங்க, இது இன்டருக்கும் ஃபைனலுக்கும். ரிசல்ட் எப்போ வரப்போகுது, February 21 அதையும் சொல்லிட்டாங்க இல்லையா. சரி, இப்போ ஃபவுண்டேஷனுக்கு என்னைக்கு எக்ஸாம், அது December 17 ஓகேங்களா, December 17 எக்ஸாம், ஒரே நாள் எக்ஸாம் தான், அந்த ஆஸ் யூஷுவல் ஆஃப்லைன் MCQ எக்ஸாம் தான், ஆன்லைன் எக்ஸாம்லாம் கிடையாது, ஆஃப்லைன் MCQ எக்ஸாம். அந்த டைமிங் எல்லாம் போட்டிருக்காங்க, அதை கொஞ்சம் நீங்கள் பக்காவாக பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 17th October வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அங்கேருந்து உங்களுக்கு ஒரு 15 days ரிசல்ட் வந்துடும், அவ்வளோதான் முடிஞ்சு. சரி, இப்போ எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சுக்கும், August 17 பண்ணுறதுக்கு நேம் என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ இதிலிருந்து October 10 அந்த இது வரைக்கும் பண்ணுற பேர் என்னது, எக்ஸாம் அப்ளிகேஷன். ஸோ இந்த இது வந்து உங்களை எல்லாத்துக்குமே கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரிப்பரேஷன் தான். எல்லாருமே என்ன நினச்சோம், எக்ஸாமை போஸ்ட்மோண்ட் ஆகும், ரொம்ப தள்ளி தான் போகும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன சொன்னாங்க, எக்ஸாம் டிசம்பர் எக்ஸாம் அங்கே டிசம்பரில் கிரெக்ட் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி தான் இப்போ வச்சுருக்காங்க இல்லையா. நல்லா ஏப்ப வச்சுக்கோங்க, இந்த இயம்புரை இப்போ எக்ஸாம் இவ்வளோ முன்னாடி வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ரீசன் வந்து இது என்ன சொல்கிறது, ஒரு எண்டே இல்லாமல் எக்ஸாம் வந்து எல்லா வருஷமும் ஒரு போஸ்ட்மோன்ட்டு நமக்கு நம்பர் அந்த டேர்ம்ஸே மாறிட்டுருக்கு ஆக்சுவலாக ஓகே. அப்படி மாறக்கூடாது இல்லை, அது முன்னாடி இந்த மாதிரி கொண்டு வரணுங்கிறக்காக கொண்டு வரப்பட்டதான் இது, அது ஒரு ரீசன்.
இன்னொரு ரீசன் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜனவரியில் எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரிசல்ட் எப்போ வரும், மார்ச்சில் வரும். அந்த ரிசல்ட்டு வந்து பாஸ் ஆகிட்டா ஓகே, கிளியர் ஆகலைன்னா 2016 சிலபஸ் வச்சுருக்கவங்களுக்கு என்ன ஆகும், புக்கு புதுசாக வாங்கணும், வாங்கி அதுக்கப்புறம் அந்த பசங்க அப்ளை பண்ணி படித்து அவ்வளோ ப்ராசஸ் இருக்குல்ல, கரெக்டு தானே? அப்போ 2016 சிலபஸ் டிசம்பரோடு முடிஞ்சிட்டா நமக்கு ப்ராப்ளமே இல்லை. ஓகே, அப்போ ரிசல்ட் வரைக்கும் நீங்கள் நம்ம பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா அப்படின்னு வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஜெனரல் எக்ஸாம் எழுதுங்க, பாஸ் ஆ ஃபெயிலாக பாஸ் ஆ ஃபெயிலாக நீங்கள் வெயிட் பண்ணணும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் புக்கை வாங்கி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நமக்கு ரொம்ப மந்த்ஸ் கவுண்ட் இழுத்துரும் கண்டிப்பாக. அப்போது அட்லீஸ்ட் இப்போ ஃபிப்ரவரியில் இந்த எக்ஸாம் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டிசம்பர் எக்ஸாம் ஃபிப்ரவரியில் ரிசல்ட் விடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபிப்ரவரியில் ரிசல்ட் விட்டாங்கன்னா அடுத்த ஜூனுக்கு கொஞ்சம் ஒரு 3 months கேப் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த லாஸ்ட் ஷார்ட் டூரேஷனில் நம்மளால் புக்ஸ் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண முடியும், ஓகே. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு அடுத்த டேர்ம், அதாவது அந்த இந்த டேர்முக்கு அடுத்த டேர்ம் ஜூன் டேர்ம் இருக்குல்ல, அது மேபி ஒரு 10 to 20 days கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா 16 syllabus முடித்தவங்க ரிசல்ட் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் புக்கை வாங்கி ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் பிக் ப்ராசஸ் தான் ஆக்சுவலாக, ஓகே. ஸோ அதனால் அது எந்தளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாம் நம்ம. ஓகே, இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக எழுதின சிஎம்ஏ எக்ஸாமோட ரிசல்ட்டு சீக்கிரம் வரக்கு பாசிபிளாக இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் தான் நினச்சிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, September 26 சொல்லியிருக்காங்க இன்டருக்கும் ஃபைனலுக்கும் அஃபிஷியலாக. ஆனால் எனக்கு என்ன டவுட்டு அப்படின்னா September 26 முன்னாடி வந்துருமோ அப்படின்னு ஒரு டவுட்டு. அப்படி இல்லை September 26 தான் வந்துச்சு அப்படின்னா ரீவெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குல்ல, இந்த ரீவெரிஃபிகேஷன் ஒன்று கொடுப்பாங்களா, ரீவெரிஃபிகேஷன் அப்படி எக்ஸாம் எனக்கு என் ரிசல்ட் எனக்கு மார்க் இது கம்மியாக தெரியுது அப்படின்னு நம்ம ரீவெரிஃபிகேஷன் ஒன்று போடுவோம், அந்த போர்ட்டல் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஒன்று எக்ஸாம் சீக்கிரம் வரணும், இல்லை எக்ஸாம் வந்து ரிசல்ட் அதே டேட்டில் வருது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா, ஏன்னா September 26 ரிசல்ட் வருது, October 10 உங்களோட எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டல் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்படி பாருங்கள், அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு, September 26 வரைக்கும் நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? அப்போ September 26 ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, ரீவெரிஃபிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஓப்பன் பண்ணால் என்ன நடக்கும், ஓப்பன் பண்ணால் நடக்கும், எப்பவுமே 20 days டைம் கொடுப்பாங்க, ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. நம்மக்கிட்ட அவ்வளோ டேட்ஸ் இல்லவே இல்லை, October 10 நீங்கள் எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்குது, ஓகேங்களா? அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா September 26 ரிசல்ட் வரும், ரிசல்ட் வந்து ரீவெரிஃபிகேஷனும் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க, உங்களோட எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டலும் ஓப்பனில் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு 1 மார்க்கில் போகுதுன்னு வச்சுக்கோங்க, நான் உடனே ரீவெரிஃபிகேஷன் போடுறேன். ஓகே, இப்போ October 10 எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டல் க்ளோஸ் பண்ணணும். இப்போ எனக்கு டவுட் இருக்குது, எனக்கு ரீவெரிஃபிகேஷன் இந்த 1 மார்க் வருமா வராதுங்கிற டவுட்டே இருக்கும். அப்போ இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறாங்க, நீ அப்ளை பண்ணுறதை பண்ண, இன்கேஸ் நீ ரீவெரிஃபிகேஷனில் பாஸ் ஆகிட்டேன்னா உனக்கு நான் ரீஃபண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இது கண்டிப்பாக நடக்கும், இது கண்டிப்பாக நடக்கும். ஓகே, ஆனால் ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படின்னா வேல்யூஷன் ஸ்பீடாக பண்ணணும், பட் இப்போ தான் நம்ம முடிச்சிருக்கோம், அதனால் இன்டர் ஃபைனலுக்கு ரொம்ப ஸ்பீடெல்லாம் கொடுக்க முடியாது, ஓகேங்களா? ஆகஸ்ட் மந்த்லாம் வந்து கொடுக்க முடியாது, அப்படி கொடுத்தா ரொம்ப ஸ்பீட் லெவலில் பண்ண வேண்டியிருக்கும், அப்படி கொடுக்க முடியாது, கண்டிப்பாக செப்டம்பரில் தான் இருக்கும். அது September 26 சொல்லியிருக்காங்க, அதுக்கு அடுத்த ப்ராசஸ்லாம் இப்படி தான் நடக்கும். September 26 வரும், நமக்கு ரிசல்ட் டவுட் ஆச்சுன்னா நிறைய பேர் ரிவரேஷன் அப்ளை பண்ணுவாங்க, ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதனால தான் நான் தெளிவாக சொல்லிட்டேன் பாருங்க, தேர் வில் பி நோ எக்ஸ்டென்ஷன். ஏன் அந்த எக்ஸ்டென்ஷன்ங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருமே ரீவெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணும்போது எக்ஸாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போஸ்ட்மெண்ட் ஆகும், அதெல்லாம் இந்த வாட்டி நடக்கவே கூடாது அப்படிங்கிறக்காக தான் எக்ஸ்டெண்டே இந்த வாட்டி கிடையாது அப்படின்ட்டு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பழைய நிலைமைக்கு திரும்பவே அப்படிங்கிற மாதிரி கோவிட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே டைம் டேபிள் தான், அதே ரிசல்ட் டேட்டு, அதே அப்ளிகேஷன் போர்ட்டல் க்ளோசிங் டேட்டு அப்படியே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதில் எந்த மாற்றமும் கிடையாது, நிறைய பேர் இதெல்லாம் வந்து ஃபேக்காக அப்படின்னு நினச்சிருந்தாங்க, இதில் எந்த மாற்றமும் கிடையாது, படிக்க ஆரம்பிக்கவும் வேறு வழி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் இப்போ 17 ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க ஒரு குரூப் மட்டும் தான் எழுத முடியும், ஒரு குரூப் மட்டும் எழுதுங்க, அது குரூப் 1 இருக்கட்டும் இல்லை குரூப் 2 இருக்கட்டும் இல்லை குரூப் 3 இருக்கட்டும் இல்லை குரூப் 4 இருக்கட்டும், ஏதாவது ஒரு குரூப் மட்டும் தான் எழுத முடியும், ஸோ சிங்கிள் குரூப் எழுதுங்க. அப்புறம் நான் இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன், நான் இருக்கு 8 subjects எழுதலாமா, போத் குரூப் எழுதலாம் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இருக்க டியூரேஷன் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, தயவு செஞ்சு வேண்டாம் அப்புறம், இனிமேல் தான் அப்புறம் நான் புக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ 8 subjects படித்து எழுத முடியுமா அப்படின்னா வேண்டாம் தான் நான் மறுபடியும் சொல்வேன். நீங்கள் படிக்கிறதா இருந்தால் படிங்க, என்னோட பர்சனல் சஜஷன் வேண்டாம் தான் நான் சொல்வேன், ஓகேங்களா? நீங்கள் காலேஜ் போகிற ஸ்டூடெண்டாக இருங்க, இல்லை நான் வீட்டிலேருந்து படிக்கிறதா இருங்க, இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க, எப்படி இருந்தாலும் சரி, ஏன்னா நம்ம மந்த்து வந்து கவுண்ட் கம்மியாக இருக்குது, நம்ம டேரக்ட் ரொம்ப ப்ரெஷரில் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க 8 subjects, ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 3 months 8 subjects ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும், நீங்கள் பக்காவாக படிக்கணும், மாறி 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 திரும்ப திரும்ப படிக்கணும். அப்போ அவ்வளோ படித்து நவம்பர் மந்த்து ஃபுல்லாக ரிவிஷனில் மட்டுமே இருக்கும், நவம்பர் மந்த் ஒரு சப்ஜெக்ட் கூட நீங்கள் புதுசாக படிக்கக்கூடாது, டைம் இருக்குமா, பாசிபிள் கிடையாது. அதனால் ஆல்ரெடி நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோனா 8 subjects எழுதுங்க,
ப்ரோ நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் இல்லை ஆகஸ்ட் மந்த் ஆரம்பிச்சிருக்கேன்னா சிங்கிள் குரூப் தான் பெட்டர். ஆகஸ்ட் மந்தில் தான் நான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்கேன் ப்ரோ, 8 எழுதலாம் நினச்சேன் அப்படின்னா இப்போ தான் புக்கே திறந்திருக்கேன் ஆகஸ்ட் மந்த் தான் அப்படின்னா ஒரு குரூப் எழுதுறது தான் ரொம்ப 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 நல்லது. இப்போ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு குரூப் மட்டும்தான் எழுதணும், ஓகேவா எழுதணும். தென் அதே மாதிரி இல்லை ப்ரோ நான் ரிஜிஸ்டர் முன்னாடியே பண்ணிட்டேன் ஆனால் நான் என்னால் இப்போ தான் புக் எடுக்க முடிஞ்சு, நான் ஃபைனல் பண்ணுறேன் ஒரு குரூப். ஓகே ஸோ ஆகஸ்ட் மந்த் யாரெல்லாம் புக் எடுத்தீங்களோ அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறீங்களோ, 8 சப்ஜெக்ட்ஸுக்கு ஃபோக்கஸே பண்ணாதீங்க, போத் குரூப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. மந்த் ரொம்பவே கவுண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஸோ தயவுசெய்து அந்த ஒரு தாட் வேண்டாம். ஓகே மிஞ்சி மிஞ்சி போனால் நவம்பர் 10 உங்களோட ஃபுல் போர்ஷன்ஸையும் முடிச்சு நவம்பர் 10 டிசம்பர் 9 ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கணும் நார்மலாக. ஓகே இல்லைனா நவம்பர் 20 வச்சுக்கணும் அட்லீஸ்ட் இந்த டேட்டுக்குள்ளே. அப்போ எல்லா அகாடமி எல்லா சாப்டர்ஸ் இந்த எல்லாம் ப்ரைவேட் கிளாஸஸ்லையும் கிளாஸஸ் ஸ்பீடாக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லாத்தையும் ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா? அவ்வளோதான், இதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னொன்று வந்து இந்த 4 நிறையா வரும், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, பூஜா ஹாலிடேஸு, தீபாவளி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆக்சுவலாக எப்படி போச்சுன்னு தெரியாது, அந்த 4 பாருங்கள் எப்படி போச்சுன்னு தெரியாது. நான் இப்போ அடுத்த உடனே வீடியோ போட வந்துடணும் ஸ்டடி பிளான்ஸ் ரிலேட்டடாக, லாஸ்ட் மினிட்ஸ் ரிவிஷன் ஸ்டடி பிளான். ஸோ அந்தளவுக்கு ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறத பக்காவாக பண்ணுங்கள் ப்ரோ. நான் ஒரு குரூப் தான் நான் படிச்சுட்ருக்கேன் ப்ரோ இப்போ, அப்படின்னா நான் எவ்வளோ நான் படிக்கணும்னா ஒரு நாளைக்கு மினிமம் 3 மேக்ஸிமம் 3.5 4 வரைக்கும் நார்மலாக படிக்கலாம். ஓ சிங்கிள் குரூப் தான் எழுத போகிறேன்னா இப்போ படிக்க ஆரம்பித்தா கூட தாராளமாக படித்து முடிச்சு பாஸ் பண்ண முடியும், முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லை, தாராளமாக முடியும். ஆனால் 8 சப்ஜெக்ட்ஸ் நான் இப்போ தான் எடுக்கிறேன் ப்ரோ அப்படின்னா முடியாதுன்னு தான் நான் டேரெக்டாகவே சொல்லிடுறேன். அதை மாரி நீங்கள் ட்ரை பண்ணால் பண்ணுங்கள், பட் என்னோட பர்சனல் சஜஷன் வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், அது ரிஸ்க் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். சும்மா நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறக்காக வந்து எப்பவும் நம்ம பண்ணக்கூடாது, சரியா? இப்போ நான் காலேஜ் படிக்கிறேன், இப்போ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் இன்டர் அப்ளை பண்ணால் என்னால் முடிச்சிட முடியுமா டிசம்பரில் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். என்ன வீட்டில் வந்து ஒரு டெய்லி 3.5 படிச்சுங்க, டெய்லி ரெகுலராக 3.5 படிச்சுருங்க, பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் எக்ஸாம் இப்போ ரிசல்ட் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என் கிளாஸ் இன்கேஸ் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கிளாஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட நேம் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே இனிமேல் வரக்கூடிய கிளாஸஸ்லையோ இல்லை இப்போ எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் கிளாஸஸ்லையோ நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட நேமை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே சரி, அப்போ போத் குரூப் நான் படிக்கிறேன் ப்ரோ அப்படின்னா நான் எவ்வளோ நான் படிக்கணும்னா அப்படியே டபுளாக வச்சுக்கோம். சிங்கிள் குரூப்புக்கு நான் சொன்னது டபுளாக வச்சுக்கோங்க, அவ்வளோ ஹவர்ஸ் வந்து வந்து நீங்கள் படித்தா மட்டுமே தான் உங்களால் படிக்க முடியும், தட்ஸ் ஆல். ஸோ இது வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்காக நான் வந்து சொல்லிட்டேன், இதில் எந்த வித வந்து முடியாது அப்படிங்கிறதுனால நான் சொல்லலை. நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, நார்மலாக நல்லா பக்காவாக படிக்கணும், ரிவிஷனுக்கு டைம் இருக்கணும், எல்லாம் இருக்குல்ல. இப்போ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் முடிச்சுட்டு நவம்பர் பாதி வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். மிச்சம் நவம்பர் பாதி ஃபுல்லாக ரிவிஷன் 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 மட்டுமே பண்ணணும். அப்போ அதுக்கான டைம் நம்மகிட்ட இருக்கா, ஆகஸ்ட் 10 இருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்கள். அப்போ நல்லா படிக்கிறதுக்கு 3 கையில் இருக்குது, கையில் புக்கு 4 இருக்குது, புக் 4 இருக்குது, 3 தான் படிக்க டைம் இருக்குது. அப்படி ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், 90 மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், ஓகேங்களா? 90 மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா டேஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் வந்து பண்ணவே கூடாது. 90 தான் இருக்குது அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 2016 சிலபஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஸ்டடி பிளான் ஒரு லைவ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் கீழே கமெண்ட் செக்ஷன் ஃபில் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. 2022 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் லிங்க் வந்து நான் போட்டிருக்கேன், ஓகே அதோட ஐ மீன் வீடியோ போட்டிருக்கேன் 2022, அதோடதே லிங்க் கீழே கொடுப்பேன், கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை தாராளமாக நீங்கள் பார்த்துட்டு படித்தா போதும், பாஸ் பண்ண முடியும். ஓகே சொல்கிறத நீங்கள் கரெக்டாக மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும், எந்த வித பிரச்சனையும் கிடையாது. சிங்கிள் குரூப் எப்படினாலும் எழுதலாம், ஃபஸ்ட்டு குரூப் ஒன்று எழுதலாம் சரி தான், இல்லை குரூப் எழுதலாம் சரி தான், அது யுவர் விஷ். ஓகே அதே மாதிரி எக்ஸாம் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பனில் தான் இருக்குது, இப்போ கூட அப்ளை பண்ணலாம். டிசம்பர் எக்ஸாமுக்கு இப்போ கூட 1200 நீங்கள் பே பண்ணலாம். பட் என்னோட பர்சனல் சஜஷன் இந்த மந்த் வேணாம் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ரீசன் வந்து வேணாம்னு சொல்கிறது ரீசன் அதையும் நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஓகே வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்காங்கிறது தெரியல, ஆக்சுவலாக ஸ்டடி பிளான் ரிலேட்டடாக தான் நான் சொன்னோம். இன்னொன்று ஒன் வேர்டு இந்த மேக்ஸிமம் ஒன் வேர்டு தென் அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ் ஒன் வேர்டு பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து இப்போ பார்க்கலனாலும் நவம்பர் மந்த்து ஃபுல்லாக அதுக்கு வச்சுக்கோங்க, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அந்த நவம்பர் மந்த்து ஃபுல்லாக அதை மட்டுமே பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போதைக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே தட்ஸ் ஆல், ஆல் தி வெரி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். செப்டம்பர் 26 கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் குரூப் 1 எழுதியிருக்கேன் ப்ரோ, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. இப்போ குரூப் 2 எனக்கு இருக்குது ப்ரோ பண்ணால் குரூப் 2 ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஓகே அது மட்டும்தான். அதே மாதிரி சிலபஸ் 2016 இப்போ டிசம்பர் 2023 அட்டம்போட ஃபினிஷ் ஆக போகுது. அப்போ கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது ஒன்று ரொம்ப வந்து டஃப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டு ஆகணும், ஏன்னா சிலபஸ் ஃபினிஷ் ஆகிற ஒரு டைம். ஓகே ஸோ எல்லாருமே அந்த அட்டம்பில் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சு வேஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஷிப் ரிலேட்டட் வீடியோஸில் மீட் பண்ணலாம், பார்க்கலாம். பாய் பாய்.